நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படம் ஜெயிலர் பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகியுள்ள இப்படம் வருகிற 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிர செய்தது. அது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஜெயிலர் திரைப்படம் மாஸ் கமர்ஷியல் படமாக இருக்கும் என்று தெல்ல தெளிவாக தெரிகிறது. வரும் 10ஆம் தேதி வெளியாக உள்ள ஜெயிலர் படத்தின் ஃப்ரீ புக்கிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி ஃப்ரீ புக்கிங்கில் மட்டுமே இதுவரை உலக அளவில் கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளதாம். இதுவே ஜெயிலர் படத்திற்கு கிடைத்துள்ள மாபெரும் வரவேற்பு என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வரும் நாட்களிலும் படத்திற்கான டிக்கெட் புக்கிங் படு ஜோராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக ஜெயிலர் படம் முதல் நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட உலக அளவில் 100 கோடியை தாண்டி வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு ரஜினியின் திரை வாழ்க்கையில் சிறந்த ஓபனிங் கொடுத்த படமாகவும் இது அமையும் என்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.